வணக்கம் நண்பர்களே. வெற்றியில் நம் மனதினுடைய பங்கு. நம் ஒவ்வொருவருடைய மனமும் அளப்பெரிய ஆற்றல்களையும் பல அற்புதங்களையும் உள்ளடக்கியதாக இருக்குது. நம் கற்பனையில் கூட செஞ்சு பார்க்க முடியாத பல அரிய செயல்களை எளிமையான முறையில் செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை நம் மனதுக்கு இருக்குது. இன்று வெற்றியினுடைய உச்சத்தில் இருக்கும் பலரும் மனதினுடைய இந்த நுட்பத்தை வந்து தன்னை அறியாமலே பயன்படுத்தியவர்களாகத்தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த மனதினுடைய சக்தியை வீணடிக்கும் காரணிகளாக நமது பேராசை, கோபம், பொறாமை, பயம் போன்ற உணர்வுகள் இருக்கின்றன. இன்னைக்கு காலையில் நான் வேலைக்கு கிளம்பும் பொழுது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஒருத்தரோட ஏற்படுது. அதனால் ஒரு கோப உணர்வு உருவாகுது. அதுக்கு நான் தீர்வு காணாமல் என்னுடைய வழக்கமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். என்னுடைய வழக்கமான வேலைகளை நான் செஞ்சு கொண்டு இருக்கும் போதும் என் மனதில் அந்த கோப உணர்வு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியல, சீக்கிரமாகவே நான் டயர்டாயிடுறேன். இதை நான் சமீபமாக நடந்த ஒரு நிகழ்வு மூலமாக உங்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைலோட சார்ஜு ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கேட்கும் பொழுது உங்கள் மொபைல் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க, பேட்டரி கூட நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது, ஆனால் உங்கள் மொபைலோட பேக்ரவுண்டில் சில தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எப்பயுமே ரன்னிங்லேயே இருந்துக்கிட்டே இருக்குது, அதாவது செயல்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸ் அதிகப்படியான சார்ஜை உங்கள் மொபைல்லேருந்து எடுத்துக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு உங்கள் மொபைலில் சார்ஜ் குறையக்கூடிய நிலை உருவாகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முறைப்படி நிறுத்தி கொடுத்த பிறகு மறுநாள் சார்ஜ் போட்டு நான் மொபைலை பயன்படுத்தும் பொழுது அதிக நேரம் என்னால் பயன்படுத்த முடிஞ்சது. எனவே நமது பேராசை, கோபம், பயம் போன்ற உணர்வுகளை முறைப்படுத்தினோம்னா நம் மனதினுடைய சக்தியை பாதுகாக்க முடியும், அதிகப்படுத்தவும் முடியும். எனவே இவற்றை முறைப்படுத்துவோம், வெற்றி பெறுவோம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ச்சி உங்களுக்கு கிடைப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைப்பதற்கு பெல் சிம்பிள் அனுப்பிச்சுக்கோங்க.